இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவுக்கு முதல்வர் ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மீறி முல்லை பெரியாறில் புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முன்மொழிந்துள்ள கருத்துருவை மத்திய அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டதற்கு தமிழகம் கடும் ஆட்சேபனையை பதிவு செய்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் உள்ள நிபுணர் மதிப்பீட்டு குழு கேரள அரசின் பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் மேற்படி கருத்துருவை வரவிருக்கும் கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழகத்தின் ஆட்சேபனைகள் கருத்தில் கொள்ளப்படவில்லை என்றால் தேவைப்படும் அனைத்து சட்ட நடவடிக்கைகளும் தமிழக அரசு மேற்கொள்ளும். தற்பொழுதுள்ள முல்லை பெரியாறு அணைக்கு பதிலாக புதிய அணையை கட்டுவதற்கான கேரள அரசின் முன்மொழிவு உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளுக்கு முற்றிலும் எதிரானது. தற்பொழுதுள்ள அணை அனைத்து அம்சங்களிலும் பாதுகாப்பானது என பல்வேறு நிபுணர் குழுக்களால் மீண்டும் மீண்டும் கண்டறியப்பட்டு உச்சநீதிமன்றம் 27/2/2006 மற்றும் 7/5/2014 தேதியிட்ட தனது தீர்ப்புகளில் தெளிவுபடுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மேலும் 2018 புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசு முயற்சித்த பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் இந்த பிரச்சனை கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுதும் புதிய அணை கட்டுவது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொண்டாலும் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் அனுமதி தேவை என்று உச்சநீதிமன்றம் அப்பொழுதே தெளிவாக தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் அந்த கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எனவே கேரள பாசன வடிவமைப்பு மற்றும் ஆராய்ச்சி வாரியத்தின் சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை தயார் செய்யும் தற்போதைய செயல் மற்றும் மத்திய அரசின் சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு இதனை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டுள்ள நடவடிக்கை ஆகியவை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுகளை அவமதிக்கும் செயல் என்று குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள முந்தைய உத்தரவுகளை கடைபிடிக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு மனுக்கள் உட்பட வலுவான சட்ட நடவடிக்கையை தமிழக அரசின் சார்பில் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.